வரும் 23ஆம் தேதி வங்கக்கடலில் உருவாகிறது டானா புயல். புதிய புயலால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பில்லை. காஞ்சிபுரம், வேலூர், சிவகங்கை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் கொட்டியது கனமழை. கோபி அருகே தற்காலிக பாலத்தில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் போக்குவரத்து துண்டிப்பு. கனமழையால் ஆரணி அருகே கால்வாய் உடைந்து வெள்ளப்பெருக்கு. 500 ஏக்கர் விளை நிலங்கள் நீரில் மூழ்கின. வால்பாறையில் சிறுமியை கொன்ற சிறுத்தையை பிடிக்க வனத்துறை தீவிரம். சிறுத்தை நடமாட்டம் உள்ள இடங்களில் கேமராக்களை பொருத்தி கண்காணிப்பு. தீபாவளி பண்டிகை நெருங்குவதால் மதுரை மாசி வீதிகளில் அலைமோதுகிறது மக்கள் கூட்டம். முக்கிய இடங்களில் போலீஸ் தீவிர கண்காணிப்பு. அரசியல் களத்தில் வாய்மொழியில் வித்தை காட்டுவது நம் வேலை அல்ல என்று நடிகர் விஜய் தொண்டர்களுக்கு கடிதம். செயல்மொழிதான் நமது அரசியலுக்கான தாய்மொழி என விளக்கம். ஐயப்ப பக்தர்களின் வருகையால் களை கட்டுகிறது குற்றால அருவிக்கரை. குறைவாக விழும் தண்ணீரிலும் உற்சாக குளியல். குமரியில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை 49 மீனவ கிராம மக்கள் மனித சங்கிலி போராட்டம். தாது மணல் எடுக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி முழக்கம். தஞ்சையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடினால் 2 லிட்டர் பெட்ரோல் இலவசம். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடி எரிபொருளை நிரப்பிச் சென்ற வாகன ஓட்டிகள். நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு 1008 லிட்டர் பால் அபிஷேகம். ஐப்பசி முதல் ஞாயிறு என்பதால் பக்தர்கள் கூட்டம். காரைக்குடி அருகே 2 கோடி ரூபாய் மதிப்பு நகைக்கு பதில் கவரிங் நகை வைத்து மோசடி. வங்கி மேலாளர் உள்ளிட்ட 4 பேர் கைது. திருவள்ளூரில் குட்கா விற்பதாக கூறி கடைக்காரரை மிரட்டி பணம் பறித்தவர் கைது. போலீஸ் என்று கூறியவரை சிறையில் அடைத்தது காவல்துறை. ஈரோடு அருகே ஆடுகளை திருடி இறைச்சி கடை நடத்தி வந்த குடும்பம் கைது. பல மாதங்களாக கைவரிசை காட்டியவர்களை மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்த மக்கள். டெல்லியில் சிஆர்பிஎஃப் பள்ளிக்கு வெளியே மர்மப்பொருள் வெடித்ததால் பரபரப்பு. தேசிய பாதுகாப்பு படையினர் நிகழ்விடத்தில் விசாரணை. இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி. 36 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய மண்ணில் வாகை சூடியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.